அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் என் அன்பு வணக்கம். என்னோட பெயர் எம் சிவ சுரேஷ். நான் இளைஞர் மக்கள் இயக்கத்தின் தலைவர் அண்டு ஆயுத எழுத்து எழுச்சி அறக்கட்டளின் நிறுவனர். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரெஸ் மீட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்கள் ஒன்றிணைக்க நம்மில் நாம் திட்டம் என்ற அமைப்பை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட முக்கிய நோக்கம் அப்படிங்கும்போது நம்மளுடைய வளர்ச்சி, நம் நாட்டின் வளர்ச்சிக்காகவும், நம்ம இளைஞர்களின் வேலைவாய்ப்பு திட்டத்துக்காகவும், மற்றும் விவசாயிகளுக்காக முழு ஒத்துழைப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இயற்கை விவசாயத்தை நாடி நாங்கள் வந்திருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்களுக்கு ஒன்றிணைந்து இயற்கை விவசாயத்தை மேம்படுத்த நம்மில் நாம் திட்டத்தை இளைஞர் மக்கள் சபை குழு என்ற அமைப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆயுத எழுத்து எழுச்சியின் அறக்கட்டளின் நோக்கம் என்ன அப்படின்னாங்கன்னா, கிராமங்களை வளர்ச்சிப்படுத்துதல். அதில் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கிறோம். அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இயற்கை விவசாயம் கொண்டு வருதல் மற்றும் எங்குமே தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் பாதாள நீர்வழி திட்டம் மற்றும் நவீன நீர்வழிச்சாலை திட்டம் கொண்டு வரும் திட்டம் மற்றும் அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகள் போல் அமைத்து தரமான கல்வி தருவது, அதை நோக்கி நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம். அரசு மருத்துவமனையை தனியார் மருத்துவமனை போல் சீரமைத்து எல்லா வசதியும் கொண்டு தரமான மருத்துவம் கொண்டு வருதல் என்று நாங்கள் கேட்டுட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு தகுதி ஏற்றபடி நாங்கள் வேலைவாய்ப்பு நாங்கள் வந்து அமைத்து கொடுத்து கொண்டிருக்கோம். மீனவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மற்றும் ஊக்கப்படுத்துதல் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். கட்டிட தொழிலாளருக்கு ஊக்கத்தொகைகள் நாங்கள் வந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கிறோம் மற்றும் மருத்துவ காப்பீடுகள் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் ஹார்ட் சர்ஜரி, மேஜர் சர்ஜரி, இதில் வந்து எல்லாத்துக்குமே வந்து எங்களால் முடிந்தளவுக்கு 2842 பேருக்கு வந்து நான் இதுவரைக்கும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மற்றும் தமிழகம் முழுவதும் எங்களுடைய சேவைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்று இங்கிருந்து நான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து செயல்பட வந்திருக்கோம். எனவே இளைஞர் வாழணும், செம்மையாக வாழணும், மக்கள் வாழணும், கெத்தா வாழணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கம். முக்கியமாக எங்குமே தண்ணீர் பஞ்சம் வராமல் இருப்பதற்காக நாங்கள் நவீன நீர்வழிச்சாலை திட்டத்தை நாங்கள் ஆதரித்து, அப்துல் கலாம் ஐயா இந்த திட்டத்தை ஆதரித்து அவர்கள் கனவு திட்டமாக இந்த நவீன நீர்வழிச்சாலை திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை எங்கும் எல்லா பக்கம் இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்க்கணும், கொண்டு போய் செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதோடு சேர்ந்து பாதாள நீர்வழிச்சாலை திட்டத்தை வந்து நாங்கள் ஒருங்கிணைந்து நாங்கள் விவசாயிகளுக்கு தண்ணீர் பஞ்சமே இருக்கக்கூடாது என்று நாங்கள் வந்து செயல்பாடுகள் நாங்கள் இருக்கிறோம். இதுவே எல்லா இளைஞர்களும் எல்லா விவசாய மக்களும் ஒன்று சேர்ந்து இதை சேர்ந்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும். அனைத்து மாநில கவர்மெண்ட்டுகளும் எல்லாம் வந்து அரசுகளும் வந்து எல்லாம் ஆதரிக்கிறாங்க, ஆனால் செயல்பாடுகள் எதுவுமே இல்லை.